இப்போ எல்லாருமே டிவிஸ்ல பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல ஒரு சைஸ் இருக்கும், டிவிக்குள்ள ஒரு சைஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 40 இன்ச்ல இருந்து தான் அதை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா 40 இன்ச்சுக்கு பாக்ஸோட சைஸ் பாத்தீங்கன்னா 43 இருக்கும். அது 43 டிவின்னு விற்கிறாங்க, ஆனா கிடையாது, உள்ள 40 இன்ச் தான் இருக்கும். பாக்ஸோட சைஸ் 43ங்க. பாக்ஸ்ல 43ன்னு வரும், அது பாக்ஸோட சைஸ் 43. அதுக்குள்ள இருக்கிறது 40 இன்ச் டிவி, சரிங்களா? அதே மாதிரி 43க்கு பாத்தீங்கன்னா 46 இருக்கும். அது வந்து 43. 50க்கு பாத்தீங்கன்னா 55 இருக்கும். 55க்கு 65 இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கான வேலைங்க. வெளியில எங்க போனாலும் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுங்கன்னு, கரெக்ட்டுங்களா? சின்னதா எந்த கடை எடுத்தாலுமே அதுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட். நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சத்துக்கு நீங்க பொருள் எடுக்கணும்னு வாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, அவங்க பிராண்ட் என்ன, அவங்க பிராண்ட் நேம்ல விற்கணும்னு வாங்க. நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றேன், செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லைங்க. 10 லட்சம் 15 லட்சத்துக்கு எடுக்க வேண்டாங்க. போதுங்க. ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம், மக்கள். நீங்கள் பா டிக்கெட் பை யூடியூப் சேனல், நான் உங்கள் சென்சை. இன்னைக்கு ஃபுல்லாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை குளத்தூருக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து பாருங்கள் டிவிலாம் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஷோரூம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்காக ஸ்பெஷலான ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக விட்டுருக்காங்க. ஸோ மேடம் இருக்காங்க, வணக்கம் மேடம். வரீங்க? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேடம், இப்போ வந்து டிவிக்காக சூப்பரான ஆஃபர்லாம் சொல்லியிருந்தீங்க, அது மக்களுக்கு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக. வணக்கம், என் பேர் ஷாலினி, நம்ம கம்பெனி பேர் சாயது சாஷா மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட், நம்ம பிராண்ட் நேம் துசாஷாங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொளத்தூர்ல நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ். என்னடா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் கொளத்தூர் சொல்றாங்களேன்னு நிறைய பேருக்கு ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே என்ன சொன்னீங்கன்னா, மாத்தூர்ன்றது கொஞ்சம் தூரமா இருக்கு, எனக்கு சிட்டிக்குள்ளே இருந்தா நல்லா இருக்கும்னு நிறைய டீலர்ஸும் ஃபீல் பண்ணாங்க, கஸ்டமர்ஸும் ஃபீல் பண்ணாங்க. அதனால நம்ம கொளத்தூர்ல நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்க டீலர்ஸ் மட்டும் இல்லை, கஸ்டமர்ஸும் வந்து எடுத்துக்கலாம், எல்லாருமே நேரடியா வந்து வாங்கிக்கலாம். ஸோ ரீட்டைலும் இங்கே தான், ஹோல்சேலுக்கு கண்டிப்பாக இங்கே மட்டும்தாங்க. சூப்பருங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஆஃபர் நிறையா விட்டுருக்காங்க. ஸோ மேடம் வந்து நீட்டாக டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக. ஓகேங்களா, போகலாமா வீடியோக்குள்ள? போகலாங்க. ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 24 இன்ச்சஸ் பார்க்க போகிறோம். 24 இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD IPS பேனல். ஸோ IPS பேனல்னா உங்களுக்கு எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் படுத்துக்கிட்டு பார்த்தாலும் நிழல் மாதிரி தெரியாது. ஸோ கிளியராக இருக்கும் கிளாரிட்டி. அண்ட் ஃபுல் HD 1080 pixel. இது பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், உங்களுக்கு கேபிள் டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம், டிஷ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் CCTV பர்பஸ்க்கும் மானிட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு 4800 ரூபாங்க. இதுக்கு வந்து 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சஸ். 32 இன்ச்சஸில் 4 மாடல்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மாடல் நம்ம 24 மாடியே IPS பேனல் ஃபுல் HD நார்மல் டிவி. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 6400 ரூபாய், 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 32 இன்ச்சஸ்லேயே ஆண்ட்ராய்ட் டிவி. ஸோ ஆண்ட்ராய்ட் டிவிஸ்க்கு எல்லாருக்குமே சார் ஃபஸ்ட்டே சொன்னாங்க ஆஃபர் கொடுக்குறோம் நம்மன்ட்டு. இது இயர் எண்டு, மார்ச் மந்த்து இயர் எண்டுனால இயர் எண்ட் சேல்ஸ் வந்து நமக்கு போட்டிருக்கோம். பர்சன்டேஜ் வைஸ் ஆஃபர் கொடுக்குறோங்க. இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா டிவி கம்பெனிஸ்லேயும் டிவிஸ்க்கான ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் மேக்ஸிமம் மார்ச் மந்த்லேயே நீங்கள் இந்த ஆஃபர் பயன்படுத்தி எல்லாருமே டிவிஸ் வாங்கிக்கோங்க. ஸோ 32 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மாடல் வந்து நம்ம 24 மாதிரியே 4 பக்கமும் ஃப்ரேம் இருக்கும். இதோட ரேட்டு ஆண்ட்ராய்ட் டிவி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7400 ரூபாங்க. இதுலேருந்து நம்ம மார்ச் மந்த் இயர் அண்ட் சேலுக்கு 3% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம்லெஸ் டிவி. இங்கே இருக்கிறது ஃப்ரேம்லெஸ். ஃப்ரேம்லெஸ்னா உங்களுக்கு H2H பேனல் வந்து தெரியும், சினிமாட்டிக் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ரொம்ப கிளாசிக் லுக் இருக்குங்க, வீட்டில் வைக்கும் போதே அழகாக இருக்கும். அண்ட் நம்மளோட பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளது நம்ம பிராண்டட் டிவிஸோட நீங்கள் அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணியே வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவிஸ் எல்லாமே
சோனி சாம்சங் எல்ஜிக்கு 70-80% மேட்ச் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட கூகுள் டிவிஸும் இருக்குது, கூகுள் டிவிஸ்லாம் 100% மேட்ச் ஆகும். ஸோ 32-inch ஸ்மார்ட் ஃப்ரேம்லெஸ், ஃப்ரேம்க்கும் ஃப்ரேம்லெஸ்க்கும் வெறும் 200 ரூபாய் தாங்க டிஃப்ரென்ஸு. இதோட ரேட்டு 7600 ரூபாய், இதில் வந்து 3% டிஸ்கவுண்ட்ங்க. ஃபைனல் மாடல் பார்த்தீங்கன்னா இதிலே வாய்ஸ் ரிமோட்ஸ், வாய்ஸ் ரிமோட்டுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 9000 ரூபாய்ஸ், அதுலேருந்து சாரி வாய்ஸ் ரிமோட்டுக்கு 32-inch வாய்ஸ் ரிமோட்டுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 9000 ரூபீஸ், அதுலேருந்து நம்ம 3% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40-inch, ஸோ 40-inch நம்ம 4 மாடல்ஸ் வச்சுருக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 40-inch ஃப்ரேம். ஸோ ஃப்ரேம்னும் போது எல்லா பக்கமும் ஃப்ரேம் வந்துடும். உங்களுக்கு 15-15 watt ஸ்பீக்கர் கொடுத்து 30 watt ஸ்பீக்கரு, ஆண்ட்ராய்ட் வேர்ஷன் 11, 12, 1 GB, 8 GB, 2 GB, 16 GB, இப்படி எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 10900ங்க. ஸோ நம்ம சைஸும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும் போது ஆஃபரும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, 5% டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குறோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40-inch ஃப்ரேம்லெஸ். ஸோ இங்கே இருக்கிறது ஃப்ரேம்லெஸ், ஃப்ரேம்லெஸ்னும் போது திருப்பியும் உங்களுக்கு பார்க்கறதுக்கே கிளாசிக் லுக் இருக்கும். ஸோ இதில் யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி எல்லா ஆப்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் ஸ்டோர் இருக்கும் நம்மளோட ஆண்ட்ராய்ட் டிவிஸில் எல்லாத்துலேயுமே. இதோட ரேட்டு உங்களுக்கு ஃப்ரேம்க்கும் ஃப்ரேம்லெஸ்க்கும் வெறும் 500 ரூபாய் தாங்க டிஃப்ரென்ஸு. இதோட ரேட்டு 11400ங்க. தேர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் டிவிலே வாய்ஸ் ரிமோட் வந்துடும் 40-inch, அதோட ரேட்டு வந்து 11900ங்க. ஃபைனல் மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்லெஸ்லே வாய்ஸ் ரிமோட், அதோட ரேட்டு 12400 ரூபாங்க. இப்படி எல்லா டிவிஸ்க்கும் வந்து 40-inch நம்ம 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 43-inch. ஸோ 43-inch பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி வச்சுட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ஃபுல் ஹெச்டி 1080 pixel IPS பேனல். ஸோ 15-15 watts வச்சு 30 watt ஸ்பீக்கர், இதோட ரேட்டு 13800ங்க. ஸோ 13800 ரூபாய்க்கு 5% டிஸ்கவுண்ட், 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. இப்படியே வாங்க செகண்ட் மாடல் பார்த்துடலாம். ஸோ 43-inch செகண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா OLED 4K வித் வாய்ஸ் ரிமோட்டோட 15-15 watts 30 watt ஸ்பீக்கர். OLED-னும் போது நான் சொல்லவே வேணாம், கிளாரிட்டி பாருங்கள் செம சூப்பராக இருக்கும். பிக்சரில் ஒவ்வொரு கலர்ஸும் அப்படியே ஒரிஜினல் கலராக தெரியும், அதுதான் OLED பேனல். இதோட ரேட்டு 18000 ரூபாங்க. ஸோ 18000 ரூபாயிலேருந்து 5% டிஸ்கவுண்ட்டு. இதிலே டாப் மோஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கூகுள் டிவி. ஸோ கூகுள் டிவி நம்ம முன்ன சொன்ன மாதிரியே உங்களுக்கு டிவிஸ்னாலே சோனி சாம்சங் எல்ஜி தான். சோனி சாம்சங் எல்ஜியோட கம்பேர் பண்ணும் போது 100% மேட்ச் ஆகிற டிவி நம்மளோட 43 கூகுள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கூகுள் டிவினாலே 100% மேட்ச் ஆகும், அதோட ரேட்டு 19500, அதுலேருந்து 5% டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்குறோங்க. நெக்ஸ்ட் மாடல் 15-inch. 15-inch நம்ம 2 வெரைட்டி வச்சுருக்கோம், ஆண்ட்ராய்ட் கூகுள்னு. இங்கே இருக்கிறது கூகுள். ஆண்ட்ராய்ட் டிவிஸ் பார்த்தீங்கன்னா 15-inch OLED 4K. 4Kனா சும்மா கிடையாதுங்க, சும்மா இந்த யூடியூப்பில் வந்து 4K வீடியோ காமிச்சு இது 4K டிவின்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. பென்ட்ரைவில் நீங்கள் 2160 pixel உள்ள வீடியோவை கொண்டு வந்து போட்டு பார்த்தே எடுத்துக்கோங்க. 4K டிவி 15-inch ஆண்ட்ராய்ட் டிவிக்கான ரேட்டு 23000 ரூபாங்க. சைஸ் மாறுது, ரேட்டும் உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு மாறுது. இதுக்கு வந்து 7% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோங்க. இதிலே கூகுள் டிவி. ஸோ கூகுள் டிவின்னும் போது நம்ம என்ன சொன்ன மாதிரியே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சோனியில் இருக்க மாதிரியே இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 15-inch கூகுள் டிவிக்கு 29500ங்க. இதுக்கும் 7% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம 55-inch பார்த்துடலாம். ஸோ 55-inch 2 வெரைட்டி வச்சுருக்கோம் நம்ம. ஃபஸ்ட்டு மாடல் ஆண்ட்ராய்டு, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26000 ரூபாங்க. இதுலேருந்து 7% டிஸ்கவுண்ட் இருக்குது. 55-inch கூகுள் டிவியும் இருக்குது. கூகுள் டிவிக்கான ரேட் பார்த்தீங்கன்னா 32500, மார்ச் மந்த் இயரன் சேலுக்காக 7% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 65-inch. 65-inch 2 மாடல் இருக்குது, ஆண்ட்ராய்டு அண்ட் கூகுள்னு. 65-inch ஆண்ட்ராய்ட் டிவி, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50-55 உங்களுக்கு 35 watt ஸ்பீக்கர் வந்துடும். இதுக்கு வந்து 30 watt ஸ்பீக்கருங்க. ஏன் அப்படின்னா நமக்கு
வால்யூம் ஜாஸ்தியாக கொடுத்தா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆதரும், அதனால 30 வாட் ஸ்பீக்கர். ஸோ 65 ஆண்ட்ராய்ட் டிவி ஓஎல்இடி 4K, அதுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா 42,000 உங்களுக்கு 7% டிஸ்கவுண்ட்ங்க. இப்போ நம்ம வந்து இங்கே கூகுள் டிவி வச்சுருக்கோம், கூகுள் டிவிக்கான ரேட் பார்த்தீங்கன்னா 49,500, அதுலேருந்தும் 7% ஆஃபர். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிரம்மாண்டமான டிவி வச்சிருக்கோம், நம்மளோட 75 டச்சுங்க. டச் டிவினா அது வெறும் டச் டிவி இல்லை, 4K டிவி. உங்களுக்கு கிளாரிட்டி 4K 2160 பிக்சல்ல பிளே ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு வீட்டுல குழந்தைங்க படிக்கிறதுக்கான இன்டராக்டிவ் ஒயிட் போர்டாகவும் மாற்றிக்கலாம். இதில் ஒரு OPS-ன்ற ஒரு ஹார்ட்வேரை போட்டிங்கன்னா இது கம்ப்யூட்டராகவும் மாறிடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள டிவி தான் இது. இதிலே நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு எல்லா ஆப்ஸுமே நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், கேம்ஸ் விளையாடலாம். ப்ளஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 11 வேர்ஷன் இது. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவி இது. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து நம்ம ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில், இதை முன்னாடி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயும் தான் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டிலே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி சாய்து சாஷா மார்க்கெட்டிங் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதுக்குமே 7% ஆஃபர் இருக்குங்க இந்த மார்ச் மந்த். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஏப்ரல் மந்த்லேருந்து எல்லா டிவிஸ்க்கான ரேட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. மார்ச் மந்த் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி டிவிஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. இதுக்கான ரேட்ஸ் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மேடம், நீங்க டிவி வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தீங்க. உங்ககிட்ட வாங்கக்கூடிய டிவிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி கேரண்டி இருக்குங்களா? கண்டிப்பா சார், இன்னைக்கு நம்ம சொன்ன எல்லா ரேட்ஸுமே 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. சர்வீஸ் வாரண்டினா என்னன்றதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3 வருஷத்துக்கும் இந்த டிவியில் எந்த ஒரு பொருளையும் மாற்றாமல், சரிங்களா, பொருளை மாற்றாமல் டிவியை எந்த ரிப்பேர் வந்தாலும் சரி செஞ்சு தர முடியும்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் பண்ணிக்கலாங்க, ஃப்ரீயாகவே பண்ணி தருவோம். அதாவது இப்போ லைன் விழுந்துருச்சு, அதை பாண்டிங் பண்ணோம், ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ போர்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ, அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணி தரோம், மாற்றி கொடுத்துரும். இப்போ பேனலே மாற்றணும் இல்லை போர்டே மாற்றணும் அப்படின்னிங்கன்னா இன்னைக்கு நான் சொன்ன ரேட்டை 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியில் எடுக்கிறீங்கன்னா அந்த பேனலுக்கோ இல்லை போர்டுக்கோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இவ்வளோ தெளிவாக யாரும் சொல்ல மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் மேனுஃபேக்சரர்ல மேடம் வெறும் 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி தான் கொடுக்குறீங்களா? கிடையாதுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், 2.5 இயர்ஸ் சர்வீஸ், 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட், 2 இயர்ஸ் சர்வீஸ், டோட்டல் 3 இயர்ஸ்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரேட்ஸ் டிஃபர் ஆகும். நீங்கள் நம்மளோட பிரான்ச்சஸ், நான் முன்ன நம்மளுக்கு 6 பிரான்ச்சஸ் இருக்குது. எந்த பிரான்ச்சுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், எந்த பிரான்ச்சுக்கு கால் பண்ணாலும் இன்றைக்கி நான் சொன்ன ரேட்டு அதே மாதிரி நான் சொன்ன வாரண்டிஸில் உங்களுக்கு ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சார்ட்டே வந்து அமுச்சிடுவாங்க. ஸோ என்னென்ன வாரண்டிஸில் என்னென்ன ரேட்டுன்னுட்டு. நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவியில் ப்ராப்ளம் வருது அப்படின்னா பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துருவாங்க. ரொம்பவே டவுட் ஆனால் வந்து இப்போ நீங்கள் வந்து டிவி செக்டரில் வந்து ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, 6 பிரான்ச் வச்சுருக்கீங்க. ஸோ மற்ற டிவி ஷோவும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சார்? இப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மேனுஃபேக்சரர் எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கங்க. ஸோ நம்ம தான் வந்து ஓப்பனாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கோம், யூனிட்டை காமிச்சு யூனிட்ல ஒரு ஒரு பொருளை எப்படி அசம்பிள் பண்றாங்கன்ற வரைக்கும் நம்ம தான் யூடியூப்லயே வந்து காமிச்சிருக்கோம். இப்போ எல்லாருமே டிவிஸ்ல பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல ஒரு சைஸ் இருக்கும், டிவிக்குள்ள ஒரு சைஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 40 இன்ச்ல இருந்து தான் அதை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா 40 இன்ச்சுக்கு பாக்ஸோட சைஸ் பாத்தீங்கன்னா 43 இருக்கும். அது 43 டிவின்னு விற்கிறாங்க, ஆனால் கிடையாது, உள்ள 40 இன்ச் தான் இருக்கும். பாக்ஸோட சைஸ் 43ங்க, பாக்ஸ்ல 43 வரும், அது பாக்ஸோட சைஸ் 43. அதுக்குள்ள இருக்கிறது 40 இன்ச் டிவி, சரிங்களா? அதே மாதிரி 43க்கு பாத்தீங்கன்னா 46 இருக்கும். அது வந்து 43. 50க்கு பாத்தீங்கன்னா 55 இருக்கும். 55க்கு 65 இருக்கும். சரிங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இதை வச்சு நிறைய கன்ஃபியூஷனே பண்றாங்க. பாக்ஸ் 43, டிவி சைஸ் 40 அப்படின்னு சொல்லியே வியாபாரம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கான வேலைங்க. கிளியரா நீங்க எங்க டிவி வாங்கினாலும் அளந்து பார்த்தே வாங்குங்க. சோ நான் திருப்பியே சொல்றேன், 43 பாக்ஸ்ல இருந்ததுன்னா டிவியோட சைஸ் 40ங்க, 46 இருந்ததுன்னா 43ங்க. ரைட்டுங்க.
பாருங்க சூப்பருங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா யாரும் டிவி வாங்கினாலும் கையில ரெண்டு வாங்கிக்கோங்க, அளவு படுத்து வாங்கிடுங்க. உங்ககிட்டயே நான் வந்து பிசினஸ் எடுத்து பண்ணலாமா? நீங்க மேனுபேக்சரிங் சொல்லிருக்கீங்களா, உங்ககிட்ட நான் வாங்கி தாராளமா சார். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, வெளியில எங்க போனாலுமே இதுவுமே ஒரு டிஃபரன்ஸ்ன்னு சொல்லலாம். வெளியில எங்க போனாலும் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுங்கன்னு கரெக்டுங்களா? சின்னதா எந்த கடை எடுத்தாலுமே அதுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட். நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சத்துக்கு நீங்க பொருள் எடுக்கணும்னு வாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுங்க, அவங்க பிராண்ட் என்ன, அவங்க பிராண்ட் நேம்ல விற்கணும்னு வாங்க. நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்றேன், செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லைங்க. 10 லட்சம் 15 லட்சத்துக்கு எடுக்க வேண்டாங்க. ஒரு டிவி எடுத்தா போதுங்க. 6 டிவி எடுத்தா போதும். இப்ப உங்களோட யூடியூப் சேனல் டிக்கெட் பாக்கெட் உங்களோட லோகோவை நான் கேக்குற மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. டிவி ஆன் பண்ணும்போது உங்க லோகோ டிவிக்கு மேல இந்த பாருங்க ஸ்டிக்கர்லாம் கிடையாது, பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன். இது கூகுள் டிவிக்கு நாங்க ரெயின்போன்னு வச்சிருக்கோம் சரிங்களா. பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். சோ டிவிக்கு மேல உங்க உங்களோட லோகோ ரிமோட்ல உங்க பேரு, பாக்ஸ்ல எம்ஆர்
6 டிவி. ஏதோ 6 டிவி எடுக்கறோம். 6 டிவி எனக்கு பில்லிங் 6 டிவி அவ்வளவுதாங்க. எனி சைஸ். சூப்பர் ஓகேங்க. இது சீரியஸா ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் வேற லெவலுங்க. அப்புறம் வந்து உங்ககிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டெலிவரிலாம் என்ன மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க? சரி, நம்ம வந்து ஷாப்ஸ் வந்து நிறைய இடத்துல வச்சிருக்கோம். அங்கங்க ஷாப்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நேரடியாக பார்த்தே வாங்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் வர முடியலன்னா அனுப்பி கூட பார்த்து வாங்கலாம், இல்லை கால் மூலமா ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு டெலிவர் பண்ணுவோம். டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிக்கு முன்னாடி பேனலுக்கு முன்னாடி பிளைவுட் வச்சு அனுப்புவோங்க. ஸோ நீங்கள் டிவியை வாங்கின உடனே அதை ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி அன்பாக்சிங் வீடியோவை எடுத்துருங்க. இஃப் இன் கேஸ் ஏதாவது டேமேஜஸ்னால் அதை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். எந்த ஊர்லாம் பிரான்ச் வச்சுருக்கீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா சார் இங்கே சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கொளத்தூரில் இருக்கும், தாம்பரம் அண்ட் அண்ணா நகர்ல இருக்கு, அண்ட் விழுப்புரம் கோயம்புத்தூர்லயும் இருக்கு. அங்க போய் வாங்கிக்கலாம். இன்னும் மிக விரைவில் பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பிரான்ச் இந்த மந்த்லயே வந்து போட்டுருவோம் நம்ம. சென்னை வரும் சார், சென்னை கிட்டேயே வருதே சார், சென்னையிலேயே நினைச்சுக்கோங்களேன். சரி ஓகே ஓகே. ஸோ கைஸ் நான் பார்த்தீங்கன்னா டீடைல் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மறக்காம எப்படி பாருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து.